அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் இப்போ கதைக்கின்றேன். என்னுடன் இணைந்து நமது சம்மேளனத்தின் உபதலைவர், செயலாளர், சக உறுப்பினர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, இந்திய அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு வந்துள்ளதாக பத்திரிகை செய்திகளில் அறிந்து கொண்டோம். அவர் யாழ்ப்பாணம் வருவதாக அறிகின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்தித்து இந்திய தொழிலாளர்களின் அத்துமீறிய செயல்பாடுகளினால் வடக்கு கடல் தொழிலாளர்களாகிய நாங்கள் எதிர்கொள்கின்ற வாழ்வாதார பிரச்சனைகளையும் எங்கள் வளங்கள் அளிக்கப்படுவது தொடர்பாகவும் அவரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம். ஏற்கனவே தமிழகத்திற்கு சென்று தமிழக தலைவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல இருக்கின்றோம். அதற்கு தேவையான பணத்தை சேகரிக்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளோம். இந்திய அமைச்சர் யாழ்ப்பாணம் வராவிடில் கொழும்பு சென்றாவது அவருடன் தொடர்பு கொண்டு அவரை சந்தித்து இது விடயமாக மகஜர் கொடுக்க உள்ளோம். கடத்தொழில் அமைச்சினால் புதிய சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படுவது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான முன்மொழிவுகள் உள்ளடங்கிய மாதிரி வரைவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தம் அல்லது புதிய சட்டம் தொடர்பாக கடத்தொழில் அமைச்சருடன் கதைத்திருக்கின்றோம். தற்போது வெளியாகியுள்ள முன்வரைவை படித்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அவர் கேட்டுள்ளார். எங்களுடைய கருத்துக்கள் மாத்திரமல்ல, நாடாளாகிய ரீதியில் இருக்கின்ற கடல் தொழில் சார்ந்த தரப்புகள் அனைத்தினதும் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, முன்வைக்கப்படுகின்ற அனைத்து முன்மொழிவுகளும் பிரஸ்தாபிக்கப்பட்டு நியாயமான விடயங்களில் திருத்தங்கள் மேற்கொண்டு பின்னர் அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சட்ட வரைஞர் திணைக்கழகத்துக்கு அனுப்பி அவர்களின் அனுமதிகளையும் பெற்று அதன் பின்னர் சட்டவாக்கல் சபையான நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆகவே கடத்தொழில் சட்ட திருத்தங்கள் தொடர்பாக ஒரு பொறுப்புள்ள அமைப்பு என்ற ரீதியில் தற்போது கருத்து கூறுவது ஆரோக்கியமானதாக இல்லை. அவ்வாறு கூறுவது மக்களை குழப்புகின்ற செயலாக மாறிவிடும். கடல் தொழில் அமைச்சரை சந்தித்து இதுவிடமாக பேசியிருக்கின்றோம். காலத்திற்கு காலம் கொண்டுவரப்பட்ட கடத்தொழில் சார்ந்த சட்டங்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தும் நோக்கில் தடை செய்யப்பட்ட தொழில் முயற்சிகள் தொடர்பான தண்டங்களை அதிகரித்து சட்டவிரோத தொழில் முறைகள் பயன்படுத்தப்படுவதை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலம் கடல் தொழிலாளர்களின் நிலைபெறான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தல் மற்றும் வருமானத்தை அதிகரித்து சிறந்த வாழ்க்கை தரத்தினை கடல் தொழிலாளர்களுக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டே இந்த புதிய சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதாக கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். வெளிநாட்டு படகுகளுக்கு மீன்பிடி அனுமதி வழங்கப்படுவதற்கான ஏற்பாடு வரவுள்ள புதிய சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக ஆராய்ந்து பார்த்திருந்தோம். உண்மையிலேயே குறித்த சட்ட ஏற்பாடு 1979 சட்டமாக இருக்கின்றது. அதாவது இலங்கையிலிருந்து 200 கடல் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க விரும்புகின்ற வெளிநாட்டு மீன்பிடி படகுகளுக்கு அனுமதியை பெற்று எமது கொடியுடன் சென்று மீன்பிடிக்க முடியும் என்பதுதான் இதன் அர்த்தம். பின்னர் இலங்கையில் உள்ள அனுமதிக்கப்பட்ட துறைமுகம் ஒன்றிற்கு மீன்களை கொண்டு வந்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு மீன்களை அனுப்புவதற்கு அனுமதி வழங்கும் வகையில் குறித்த சட்டம் ஏற்பாடுகள் செய்துள்ளது. அவ்வாறு பிடிக்கப்படுகின்ற மீன்களை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்ய முடியாது. எனவே குறித்த சட்டத்தின் ஊடாக எமது நாட்டிற்கு வருமானமும் வேலைவாய்ப்பும் அதிகரிக்குமே தவிர பாதிப்பு என்று சொல்வதற்கு இடமில்லை. குறிப்பாக இந்த சட்டத்திற்கும்
India kadathulilalgalin chattaviroda tholil cherpaadgalukkum evidhamana sambandhamum illai enbadhaiyum avatrai kattupaduthuvathu thodarbana sattangal veeraga iruppadhaiyum urudhippaduthiyullom kurippaga nadamurayil ulla India tholargalukkana ரோலர்களுக்கு எதிரான சட்டத்தினை நடைமுறைப்படுத்துமாறு கடத்தொழில் அமைச்சரை வலியுறுத்தி கேட்டுள்ளோம். புதிதாக வரவுள்ள சட்ட திருத்த செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அவற்றில் எமது சமூகத்திற்கு பாதகமான விடயங்கள் உள்ளடக்கப்படுமாயின் நிச்சயமாக அவற்றை சுட்டி காட்டுவதுடன் தேவை ஏற்படின் எமது கருத்துக்களையும் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை அனைவருக்கும் நான் ஆணித்தனமாக அறிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.